வணக்கம் மக்களே, நாம இப்ப எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, நட்சத்திரம் நகர்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். பா ரஞ்சித் அப்படிங்கிறவரு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு. காளிதாசன், ஜெயராம், துஷரா, கலையரசன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தென்மா இசையமைச்சிருக்காரு. இந்த படம் ஒதுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை பத்தியும், ஓரின காதல் அப்படிங்கறத பத்தியும், ஆணவ கொலையையும் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆணும் பெண்ணும், பெண்ணும் பெண்ணும் காதலிக்கலாம் அப்படின்னு டிரெக்டர் சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த ஆணவ கொலையால எவ்வளவு உயிர்கள் பலியாகுது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதோட துஷரா விஜயன், காளிதாஸ், ஜெயராம், கலையரசன் இவங்களோட நடிப்பு வேற லெவல்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம ஹரிகிருஷ்ணன், வினோத், சுபத்ரா, ராபர்ட், சபீர், மைன் கோபி இவங்களோட நடிப்பும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காளிதாஸ், துஷரா ஒன்னா இருக்கிற காட்சிகள்ல இருந்து சாதி பிரச்சனை ஆரம்பமாகுது. பாண்டிச்சேரி தியேட்டர் ஆர்டிஸ்ட் குழுவாக இணைந்து காதலுக்கு பின்னாடி வர பிரச்சனைகளை ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இளையராஜா பாடல்கள் பிடிக்காதவங்க எனக்கும் எதிரின்னு சொல்றதோட, ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னோட இயல்பான நடிப்பையும் சமூக அக்கறையையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க துஷரா. இந்த படத்துல கலையரசன் நாடக காதலை ஆதரிக்கிறவரை நடிச்சிருக்காரு. பின்னாடி அது தவறுன்னு மனம் திறந்துறாரு. இடைவேளைக்கு அப்புறம் வர காட்சிகளும் எல்லாரோட நடிப்பும் ரொம்ப அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும். காளிதாஸ் காதலுக்காக ஏங்குற கதாபாத்திரத்துல இதுல நடிச்சிருக்காரு. மெது மெதுவா சொல்லப்படுற திரைக்கதையில ஆங்காங்கே ஆணவ கொலைகளை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க. குறியீடுகளை உள்ளடக்கிய வசனங்கள் இதுல பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமுதாயத்துல எது தப்பு எது சரின்னு தீர்மானிக்கிறது மட்டும் இல்லாம, மத்தவங்க செய்யறது பிடிக்கலையா ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆணவ கொலைய பத்தியும் ஓரின சேர்க்கைய பத்தியும் ரொம்ப துணிச்சலா சொல்லிருக்காங்க. நாடக தியேட்டர்ல நடக்கிற உரையாடல் மூலமா கதை சொல்ற பாணி இந்த படத்துல ரொம்ப புதுசாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னணி இயக்குநர்கள் கூட சொல்ல தயங்குற கதைய ரொம்ப துணிச்சலா சொல்லிருக்காரு பா ரஞ்சித் அவர்கள். இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். காதல இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு திரைக்கதையில புதிய பாணியில சொல்லிருக்காங்க. ஆதிக்க சாதியினரால துன்புறுத்தப்படுறாங்க துஷரா. அதுக்கப்புறம் அவங்க எப்படி புரட்சி பெண்ணா மாறுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த கார்ட்டூன் காட்சிகள் ரொம்ப அழகாவே இருந்தது. கலையரசன் வீட்டுல நடக்கிற அந்த கல்யாண நாடகம், கலையரசன் பாட்டி தாலி எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி காட்சிகள் ரொம்பவே அற்புதமா இருந்தது. கிளைமேக்ஸ் காட்சியில வர ட்விஸ்ட் ரொம்பவே பிரமாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். காளிதாசோட அமைதியான நடிப்பும், மாண்ட கதை சொல்லவா அப்படிங்கிற உமாபாரதியோட பாடல் வரிகளும், தென்மாவோட அளவான இசையும், மற்ற பாடல்களும், சாண்டியின் நடனமும், துஷராவோட நடிப்பும் இந்த படத்துக்கு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். மைனஸ் என்னன்னா, மெது மெதுவா சொல்லப்படுற திரைக்கதையும் செல்வா எடிட்டிங்ல கொஞ்சம் கத்திரி வச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. மொத்தத்துல இந்த நட்சத்திரம் நகர்றது ரொம்ப புதுமை அப்படின்னே சொல்லலாம். புரட்சி நிறைந்த இந்த உலகத்துல மனித மனங்கள்ல ஏன் இந்த வேற்றுமை? நீ என்ன தெருக்கடைசில வச்சிருக்கலாம், ஆனா நான் முதல்ல இருக்கிற மாதிரி தான் உணர்றேன் அப்படின்னு நாயகன் நாயகிய பார்த்து சொல்ற இந்த காட்சிகள் ரொம்பவே சிலருக்கு வைக்குது. நாயகி நாயகனை பார்த்து நீ வர எந்த பொண்ணு கூடயும் பண்ணதே இல்லையா அப்படின்னு கேக்குற வசனங்கள் எல்லாம் துணிச்சல் மிக்க படமா இதை உருவாக்கியிருக்கு. மொத்தத்துல நட்சத்திரம் ரொம்ப அழகா நகருது அப்படின்னே சொல்லலாம்.